மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திருமண பொருத்த வகுப்புகள் கொஞ்சம் ஏகப்பட்ட கமெண்ட், ஏகப்பட்ட வரவேற்பு கொஞ்சம் இருந்தால் தான் கமெண்ட் வரும். சந்தேகங்களுக்கு அளவே இல்லை. ராகுவை பற்றிய ஒரு எப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி திருமண பொருத்த வகுப்புகள்லேயும் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறத நிறைய பார்க்குறேன். இப்போ இங்கே காதலர் மீண்டும் வருவாரா? ஜென்மச்சனிக்கு முன்னாடி, அஷ்டமச்சனிக்கு முன்னாடி, ஜென்மச்சனிக்கு முன்னாடி, அஷ்டமச்சனிக்கு முன்னாடி, ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது வருது, எது வருது, காதல் வருகிறது, அல்லது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதல் வருகிறது. இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரத்தில் ஜென்ம நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம், அதாவது அஷ்டமச்சனியில் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது மட்டும் அந்தந்த நேரத்தில் வயதிற்கேற்றாற்போல் மிகப்பெரிய மன அழுத்தம் வர வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய இந்த பலன்கள் ஏற்படும். காதல், அந்த காதலால் பிரிவுன்றது ஏற்படும். இப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களுக்கு வேறு எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ எனக்கு வந்து என்னுடைய பருவத்தில் ஒரு முதல் காதல் மிகப்பெரிய அளவில் எனக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நானும் மிதுன லக்னம் தான். இப்போ அந்த கடுமையான மன அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய காதல் அமைப்புகள் சிறு வயதில், என்னுடைய 24 வயதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய காதல் தோல்வி ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு 4 நான் கடுமையான அழுகை, டிஸ்டர்பன்ஸு. 24 வயதுன்றது அந்த மாதிரியான வயது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே, அந்த சந்திரன் அந்த இடத்துல ஜென்மச்சனியாக, சந்திரன் எனக்கு தனுசு ராசிக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்த போது என்னுடைய ஜாதக அமைப்பின்படி அந்த நேரத்தில் சூரிய திசையில் குருபக்தி நடந்து கொண்டிருந்தது. இந்த குரு தான் 7 அதிபதி. இது என்னுடைய ஜாதகம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஜென்மச்சனிக்கு முன்பு விரேச்சனை ஏற்படும் போது காதல், அந்த பெண்ணின் அறிமுகம் எனக்கு ஏற்பட்டது. விரேச்சனியில் சனி வந்துட்டார். என்னுடைய வயது 24 வயதில் எனக்கு காதல் தோல்வி. அப்போ 21 வயதில், 22 வயதில், அதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு அந்த பெண்ணுடைய அறிமுகம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் ஒரு 2 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணுறோம். 24 வயதில் என்னுடைய சந்திரன் என்னுடைய அமைப்பில் மூல நட்சத்திரம், புராண நட்சத்திரம், மூலத்தில் ஆரம்பித்து புராணத்தில் உள்ளே போகும்போதே எனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு அழுகையும் ஆத்திரமுமாக என்னுடைய வாழ்க்கை மாறியது. அப்படியே சூரியதசை குருபக்தியிலிருந்து இப்போ இந்த குருபக்தி, இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், குரு இங்கே ஏழுக்குடையவர். குரு இங்கே ஏழுக்குடையவர் என்பது ஒரு காதல் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு வாலிப வயதில் ஏற்படுகிறது. ஆக நீங்கள் எறிந்த வாலிபர்கள், நீங்களே வாலிபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமச்சனி ஏழரைச்சனி அமைப்புகளில் ஜென்மச்சனி வரும்பொழுது 7 அதிபதி, 7 வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பில் சுக்கிரனுடைய வீடுகள்னு நான் சொல்லிடுவேன். சூரியதசை குருபக்தியிலிருந்து எனக்கு பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சூரிய புக்தி எப்படி இருக்குது, சூரியனே இங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், குரு இங்கே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், எனக்கு 7 அதிபதியாக இருக்கிறார், இந்த அமைப்பில் என்னுடைய காதல் தோல்வி, இதெல்லாம் வந்து இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. நான் அந்த ஒரு 4-5 நான் அழுதுகிட்டே கிடந்தேன். ராத்திரி 2 நான் பாத்ரூம் எந்திரிச்சு நான் பாத்ரூமுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, அம்மாவோ அப்பாவோ பின்னாடி வருவாங்க, கதவு மூடாதரான்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ நினச்சா, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இல்லை, கதவு மூடாத அப்படின்வாங்க, பிள்ளை எங்கேயோ தூக்குக்கு போட்டுக்கு போகிறானோன்னு பயம். எல்லாருடைய இளமை அனுபவமும் அதுவாகத்தான் இருந்திருக்கும். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் காதலன் காதலி எப்படி பிரிவார், ஒரு காதல் எப்போது பிரியும், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்ற இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை வந்து சொந்த நட்சத்திரம், இதிலிருந்து கூட நான் கோட்சார ரீதியாக நிறைய சொல்லிக் கொடுக்கறதா இருக்கிறேன். அதாவது உங்களுடைய நட்சத்திரம் என்பதை நான் கோட்சாரத்தில் மட்டுமே கொண்டு வருவேன். நட்சத்திரம் அவசியம் கோட்சாரத்திற்கு மட்டும், சாரத்திற்கு இல்லை. காதலி மீண்டும் வருவாரா? பிரிந்த காதல் மீண்டும் வருவது என்பது பொதுவாகவே காதல் வந்து பிரிகிறது அப்படிங்கிறது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் தான் அதிகமாக பிரியும். அதே போலவே அசிங்கம் கேவலம் வருகின்ற அமைப்பில் 7 இடத்தோடு 6-8 அதிபதிகள், 2 இடத்தோடு 6-8 அதிபதிகள் சேரும் பொழுது தான் அந்த அமைப்பு வரும்போது தான் பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் பிரிவினை ஏற்படும். பொதுவாகவே அனுபவ ரீதியாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் பிரிந்த உறவுகள் மீண்டும் வருவதே இல்லை. மீண்டும் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ட்ராவலில் பார்த்துட்டு அப்படியே ஒருத்தர் ஹாய் பார்க்கக்கூட, ஹாய்னு கூட சொல்ல முடியாத நேரத்தில் அப்படி கடந்து போகிறதா இருக்கும். ஒரு நாள் அப்படியே மாலில் பார்ப்பீங்க, மாலில் எஸ்கலேட்டரில் நீங்கள் ஏறுவீங்க குடும்பத்தோட, உங்களுடைய காதலியோ காதலனோ
எக்ஸலேட்டரோட குடும்பத்தில் அந்த இதில் இறங்குவார். சினிமா மாதிரி இல்லை, லைஃப்பில் நடக்கும். இவர் தான் காதலின்னு சொல்ல முடியாது, இவர் தான் காதலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஏறுவீங்க இல்லைனா அவர் இறங்குவார். அந்த ஒரு செகண்டில் பார்த்தவொடனே என்ன பேசுகிறது எது பேசுன்றது ஒருத்தர் கொடுத்து அப்படி ஒரு செகண்டை போயிட்டு அப்படி போயிடும். இதுதான் ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் மன அழுத்தத்தை கொடுத்த காதல். அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க இதில் பிஸியாக இருப்பீங்க. ஒரு மூணு நாள் மறுபடியும் தூக்கம் வராது, ஒரு வாரம் மறுபடியும் தூக்கம் வராது. ஆக மீண்டும் காதலி வரும். காதலன் காதலியை முதல்ல எப்போ பார்ப்பீங்க? சுக்கிரன் தான், சுக்கிரன் தான், சுக்கிரனுடைய வீடுகள். காதல் எப்போது வரும்? காதல் சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கிரனோடு சேர்ந்த கிரகங்கள், சுக்கிரனுடைய திசையில் காதல். ஏழாம் அதிபதி ஆணோ பெண்ணோ யாரோ வேணாலும் வச்சுக்கோங்க, சுக்கிரனுடைய வீடுகளில் இந்த சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சுக்கிரனோடு இருக்கக்கூடிய கிரகங்கள், அவர் ஏழாம் அதிபதியாக இருந்தால் சுக்கிரனோடு இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள். 7/3/11 இதனுடைய ஆரம்பம். ஏழாம் இடம் தான் நட்பு காதல். ஏழாம் இடம் தான் நட்பையும் காதலையும் குறிக்கிறது. 11ஆம் இடம் நட்பை காதலை குறிக்கிறது இல்லை. 11ஆம் இடம் வாழ்க்கை துணையை, செக்ஸு வீரியம். 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் செக்ஸ் போன்ற அமைப்புகளை குறிக்கிறது. இந்த 7ஆம் இடம் மட்டுமே செக்ஸ் இல்லாத நட்பை குறிக்குது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் செக்ஸ் இல்லைல்ல. ஆணுக்கும் ஆணுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. கை ஹோமோ செக்ஸ் எல்லாம் விதிவிலக்குகள் இருக்கின்றன. இருந்தாலும் 7ஆம் இடம் உடலுறவு இல்லாத நட்பை குறிக்கிறது. 3/11 உடல் ரீதியிலான செக்ஸ் ரீதியிலான நட்பு அமைப்புகளை குறிக்குது. இதை வச்சு தான் நீங்கள் லவ்வை பார்க்கணும். அப்போ இதை வச்சு காதல் எப்போது முதலில் பார்ப்பேன்? 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம். இதில் 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன். இவர்கள் சுக்கரனுடைய வீடு, சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புகள். இந்த சுக்கரனோடு சேர்ந்த ராகுனா ரொம்ப பெருசுங்க. ராகுதானே எப்பவுமே பெரும்பாலும் இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுப்பார். ராகு கொடுப்பார். ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்நிய மத இன மத ராகு வந்து அடுத்தவங்களை குறிக்கக்கூடியவர். இன்னொன்று, அத்தை பொண்ணை காதலிக்கிறது இல்லை. பெரும்பாலும் நம்ம அத்தை பொண்ணை சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறோம்னா சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும். தனியாக இருக்கும்போது சிலுமிஷம் பண்ணுவோம், சீண்டுவோம். சின்ன வயசுலேருந்தே 10-15 வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துருப்போம், ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த விதியெல்லாம் பொருந்தாது. மாமா பையனை கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விதி பொருந்தாது. அது வந்து வேறொரு நிலைகளில் 7/11 இடங்களுடைய தொடர்புகளில் நடக்கும். அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதும் நடக்கும். அறிமுகம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத வந்து செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் குறிக்கின்றன. 7ஆம் அதிபதியாக செவ்வாயும் சனியும் வந்திருக்கும் போது அந்த கிரகங்கள் குறிக்கின்றன. ஆக 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள், அவர்கள் சுக்கரனோடு சேர்ந்து ஒரு சில நிலையில் சுபத்துவமாக இருக்கும்போது, அவர் மிக 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 முக்கியமாக அவர்களுடைய புக்திகள் நடக்கும் பொழுது, நீங்கள் கண நேரம் ராமனும் சீதனை அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினான் என்பதை போன்ற ஒரு அமைப்பில் நீங்கள் முதன் முதலாக ஒருத்தரை பார்த்து அப்படியே காதல் வயப்படுவீர்கள். மேஷ லக்னம் 11ஆம் இடமும் 7ஆம் இடமும் இங்கே திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள். லக்ன வாரியாகத்தில் மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னத்திற்கு சனி இந்த இடத்துல இருந்தால் சுக்கிரன் தான் திருமணத்தை கொடுப்பார். இந்த இடத்துல சனி இருந்தால் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல சனி திருமணத்தை கொடுக்க மாட்டார், சுக்கிரனே திருமணத்தை கொடுப்பார். எங்கிருந்தாலும் இப்படி இருப்பது நல்லது. 7ஆம் இடத்திற்கு கேந்திர கோணங்களில் அவர் இருப்பது அவருடைய அமைப்பிற்கு நல்லது. 7ஆம் இடத்திற்கு கேந்திரம் என்றால் என்ன? இது 7ஆம் இடத்திற்கு கேந்திரம். 7ஆம் இடத்திற்கு கோணம் என்பது என்ன? இந்த இடத்துலையும் 7ஆம் இடத்திற்கு கேந்திர கோணங்களில் அவர் இருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மை. அதை போலவே ஆட்சி என்பது ஒரு நிலையில் சரி இந்த மாதிரியாக இருந்தால், 8இல் சனி இருந்தால் மேஷலக்னத்திற்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சனியும் சுக்கிரனும். எப்போதுமே திருமணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எப்போதுமே 12 லக்னத்திற்கும் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சுக்கிரனோடு சேர்ந்த கிரகங்கள். சுக்கிரன் பிளஸ் கிரகம், சுக்கிரனுடைய சாரம்னு எடுத்துடவே எடுத்துடாதீங்க. சுக்கிர வீட்டு கிரகம் மூன்று 7/11 எப்போதாவது 12ஆம் அதிபதி கிரகம், எப்போதாவது 2ஆம் வீட்டு கிரகம். இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து உங்களுடைய நாலெட்ஜில் கொண்டு வந்துக்கணும். அதாவது இவ்வளவும் சேர்ந்தது தான். இங்கே
சுக்கிரன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நாம் 12 லக்னத்துக்கும் சுக்கிரன் பிளஸ் சுக்கரனோடு இருக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் பிளஸ் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், 3, 7, 11, 12 அரிதாக 12, 2 இது போன்ற அமைப்புகளில் தான் அவருக்கு திருமணம் நடக்கும். இங்கே 8 சனி இருக்கு. இப்போ இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு, மேஷ லக்னத்திற்கு எப்போது திருமணம் என்பதை மட்டும் 5 நிமிஷமும், அதற்கடுத்து அப்படியே 5 நிமிஷமா ரிஷப லக்னத்திற்குன்ற மாதிரி மட்டும் கமெண்ட் கொடுங்க. இப்போ மேஷ லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எந்த அமைப்பில் இருந்தாலும் கடுமையான அமைப்பில் அவர் மறைய மாட்டார். ஆனால் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது அவர் வந்து திருமணத்தை கொடுக்க மாட்டார், சனி கொடுப்பார். சுக்கிரன் வந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கும் இருக்கின்ற காலங்களில் ராகு போன்ற அமைப்புகள் இருக்கும்போது சுக்கிரன் கொடுக்காமல் ராகு கொடுப்பார், அமாவாசை சந்திரன் கொடுப்பார். அதைத்தான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்ற கிரகம்னு கொடுத்தேன். அதைத்தான் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற கிரகம்னு கொடுத்தேன். இங்கே பாருங்க, 11 திருமணத்தை கொடுப்பார், 7 திருமணத்தை கொடுப்பார். 7வது வீட்டில் உட்காந்துருக்கிற 11வது அதிபதியாகி சனியும் திருமணத்தை கொடுப்பார். 8வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி மட்டும் திருமணத்தை தாமதப்படுத்துவார். 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி கொடுப்பார். சார், ஒரே ஒரு க்வெஸ்சன், இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? சுக்கிரன் அவர் தான் எந்தெந்த கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடியவர் கொடுப்பார். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் சிம்பிள் விஷயம், எனக்கு கேள்வி கேட்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது. 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி கெடுப்பார், 8வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி திருமணத்தை கெடுப்பார், திருமணத்தை தாமதப்படுத்துவார். இவர் திருமணத்தை கொடுக்க மாட்டார் இந்த சனி. ஆனால் இந்த சனி கொடுப்பார்னு சொல்கிறேன், 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி கொடுப்பார்னு சொல்கிறேன். ஏன்னு யாராவது ஒரு செகண்டில் சொல்கிறீங்களா?